हाय हेलो वनकम फ्रेंड्स इधर मिस्टर चिन अकाडमी नम्बर न्यू टॉपिक पाकल लाभ मंडु नट्टम प्रॉफिट एंड लॉस पाकपो टीएनपीएससी और इंपॉर्टेंट टॉपिक आलरे ना टॉपिक पातटो इत अंजाव टॉपिक कट वीडियो पातटे कंपा एक्साम वो इंबिक मत मूण फर्स्ट वो अडक विलेजिकन अडक विलेना पर विलेना कुरीत विलेना मूजा अवशन पड़ मु अडक विलेना और फिक्स पड़ रेट विट विलेना अल वे विलेकूँ विटरकल अगर पत् पर्स लाभत वे एक्स्ट्रा रेट ऐती वाला आक्चुअल वांग विले विट विलेवा यार अंदर कड़का वांग विले अडक विले विट विलेना और वांगा विट विट विले कुरीत विलेना और वो फिक्स पड़ रेटा कुरीत विले पांग कोशन नम्बर अवपड़ा नस्ट कोशन पांग पदोर पेनाक अडक विले पत् पेनाक विट विले समें लाभ अलग नट सदी का पदोर पेना वांगा अब वांगी पत् पेना विट वित्रा पत् पेना ईक्वल वित्रा एपीना और पदोर पेना वह नूर रूपा वांगना पत् पेनवे नूर रूपा वित्रा अर्थम मीदी और पेनाव अद रेट वित् और लाभ अड़वा सो वांग पेना कुछ पेना कमिया वित्रांगा लाभ इनोना वांगे पदा मेल वित्रा नष्ट ऐरपुर बट कोशन लाभम नम्बर काभम अलग नटमानु कल लाभम बट इवो लाभम एतना पर्संटेज कैपिटा अंत कोशन सो पार पदना वांग विले अडकना वांग विले ईक्वल पत् पेना विट विले सो पत् पेनाव मत पेनाव ए इोड़ और पेना एव्लो अधिकमें मैनस पेना इन वो और पेना वो सो अदा सो पत्ल और पेनाता लाभ सदवी सदवी नूरा पे सो वन बै टेन मल्टिपल हंड्रेड और जीरो और जीरो पीछे ईक्वल टेन टेन पर्संटेज वो लाभम प्रियन पारें पदोर पेनाव और नूर रूपा वांगार पत् पेनावे और नूर रूपा वित्रा मीदी और पेना लाभम सो अंत पेना नूर पत्त वित्रपार बट अतना सदी और लाभम टेन पर्संटेज अत कोशन पड़पा ईसिया प्रिंज सेकंड कोशन पारें पदना नोट पुस्तक अडक विले पन्द्रह नोट पुस्तक वित्पने वे समें लाभ सदी का सैटा लाभ सदी चलें एपी पदना नोट वांगे पन्न नोट वित्टारा अदक मीति नाल नोट लाभम बट सदी नम्बर और इवलो सदी லாபம் பெற்றிருக்காருன போன क्वेश्चन மார்க்ல மத்தறதா சோ 16 நோட்டு வாங்கி விலை வந்து 12 நோட்டு விற்ற விலைக்கு சமம் சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் விற்றத அடிமானத்தலயும் ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வரும் 4 சோ 4 நோட்டு இது மேலயும் போட்டு 100 ஆல் வகுத்துட்டினா அதாவது அடிச்சிட்டீனா ஆன்சர் கிடைச்சிரும் 1 4 4 3 12 सो नूर डिड बै थ्री वैसे उम्मीद 33 वन बै थ्री पर्संटेज वो वह काम करें बाहर नूर मूलना मूम मीति ओन जीरो मूम मीति ओन सो मुपत्ति मूणु इत वो मेल त्री की सो 33 वन बै थ्री पर्संटेज प्रिंजी की मोदी पदना नोट वांग அதோட ரேட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி 12 நோட்டு விற்று அந்த லாபத்தை பெற அதாவது அந்த ஈக்குவல் பெற்றார் அசலை பெற்றார் மீதி இருக்க 4 நோட்டு தான் அவருக்கு லாபமே ஸோ ஆனால் அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாபம் 33 பர்சன்டேஜ் லாபம் தேர்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள் ஒரு மேசை ரூபாய் 1500க்கு வாங்கப்பட்டு அது 8 பர்சன்டேஜ் லாபத்தில் விற்கப்படுகிறது எனில் விற்கப்பட்ட விலை என்ன और पारें और मेसे 150 रूपये वांगा अट पर्सेंट लाभ वे
இனி விற்கப்பட்ட விலை என்ன? ஒன்றும் இல்லை, 150 ரூபாய்க்கு 8% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிட்ட ஆன்சர். சிம்பிள் பேசிக் தான். 150 ரூபாயை 8% என்ன? 0க்கு 0, 2 லட்சம்னா 4 × 2 8, 2 × 2 10, 1 × 5 5, 3 × 5 5, 3 × 12. ஸோ விற்கப்பட்ட விலை என்னன்னா இதை 150 கூட ஆட் பண்ணிடணும். 162 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இதுதான் விற்ற விலை. ஸோ பேசிக் மெத்தட் அதுதான், உடனே போட்டுடலாம். ஸோ புரிஞ்சான்னு பாருங்கள், ஒருத்தர் ஒரு பொருள் 150 ரூபாய்க்கு வாங்கி அதனால் போனால் 8% லாபத்துக்கு நினைக்கிறாருன்னா, ஸோ முதல்ல போனால் 150 ரூபாய்க்கு 8% கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிட்டுனா அதுதான் 8% லாபத்தில் விற்கப்பட்ட விலை. ஃபோர்த்து க்வெஸ்டின், ஒரு பொம்மை ரூபாய் 1500 வாங்கி 6% நஷ்டத்தில் விற்கப்பட்டது எனில் விற்ற விலை காண்க. இப்போ பாருங்கள், போன கொஸ்டின் வந்து லாபத்துக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த கொஸ்டின் நஷ்டத்துக்கு விற்கப்படுறாங்களாம். முதல்ல வந்துட்டு 1500க்கு 6% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணால் அதான் நஷ்டத்தில் விற்கப்பட்ட விலை. பாருங்கள், 1500 6% என்ன? 6% கண்டுபிடிச்சினா 6/100 போடணும். 2 0 2 0 போயிடுச்சு. 15 அடித்து பாருங்கள், 15 × 6, 6 × 5 = 30, மீதி 3 × 6 = 6. ஸோ 90. ஸோ முடிஞ்சா 90 நம்ம எத்தனை இப்போ 1500 கழிச்சுட்டா முடிஞ்சிடுச்சு. லாபம்னா ஆட் பண்ணணும், நஷ்டம்னா கழிக்கணும். 90 கழிச்சிங்கன்னா 1410 ரூபாய். ஸோ அவருக்கு நஷ்டத்துக்கு விற்றார்னா அவர் 1410 ரூபாய்க்கு போவார். இப்போ ஒரு பொருள் வாங்குறாரு, ஒரு 3 நாளுக்கு அப்புறம் விற்கும்போது அந்த பொருள் பழசாகவோ இல்லை கொஞ்சம் டேமேஜோ ஆகிருக்கும். அதனால் விற்காத இடத்துல என்ன ஒரு ரேட்டு கம்மி பண்ணி விற்க நினைப்பார். ஸோ இப்போ அப்போ தான் அப்போ 1500 ரூபாய்க்கு விட்டுருக்கார். ஒரு பொருள் 1500 ரூபாய்க்கு வாங்கி 1400 விட்டுறாருன்னா அது நஷ்டமாக தானே இருக்கும். அதுதான் அந்த 6% நம்மளுக்கு அப்படி கேட்காம வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொம்மை 1500க்கு வாங்கி 6% நஷ்டத்தில் விற்கப்படுகிறதுனா அது எவ்வளோ விற்கப்படும்? ஸோ அதுதான் அந்த 1410. இதெல்லாம் பேசிக்கானது. இந்த க்வெஸ்சன் பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.